Hi friends, welcome to our channel Frozen Princess. இன்னைக்கு நம்ம வீடியோல குக் வித் கோமாளில அஸ்வின் செஞ்ச வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நல்லா தோல் சீவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். ஒரு 20-25 நிமிஷம் அதை வந்து நீங்கள் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா மாவு மாதிரி இது மாதிரி வந்துடும். அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம், பொடி பொடியாக நறுக்கின ஆனியன், பச்சை மிளகாய், கோரியண்டர் லீவ்ஸ் போட்டு, லெமன் ஜூஸ் ஆம்சர் பவுடர் இருந்தால் அது போடலாம், இல்லை லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுட்டு, கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி அந்த ஸ்டிக்கில் நம்ம வைக்கிற அளவுக்கு நல்லா உருட்டி இந்த ஸ்டிக்கில் வந்து வச்சுருங்க. இந்த ஸ்டிக் நார்மலாகவே எல்லா கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இது மாதிரி பண்ணி வச்சுட்டு டீப் ஃப்ரை தேவையில்லை. ஒரு தவாவில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு ஸ்டிக்காக எடுத்து மெதுவாக அதில் வைங்க. மேலேயும் வந்து கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மெதுவாக திருப்பி விடுங்க. ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்மோக்குக்காக நான் வந்து தேங்காய் தொட்டியை வந்து நெருப்பில் வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை மூடி எடுத்துட்டேன். இப்போ ஸ்மோக் ஃப்ளேவரோட சூப்பரான வாழைக்காய் ஸ்கியூவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சாஸ் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.